சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். ஒரு படத்தில் ஃபுல்லாக வந்து ரெட்டை அர்த்த வசனம் இல்லாமல் நேரடியான ஆபாச பாடல்கள், கெட்ட வார்த்தைங்க. ஆனால் அதற்கு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இயக்குனது யாருன்னா மிக சிறந்த இயக்குனரான இம்தியாஸ் அலி. இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புள்ள படம் ஒரு கிளாசிக் சினிமா ஆக்க முடியுமா? ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி இம்தியாஸ் அலியும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து அபாரமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சம்கீலா. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சம்கீலா வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான், ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான திரைப்படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த திரைப்படம் நேரடியாக வெளியாகி நம்பர் ஒன் ஸ்பாட்டில் வந்து அந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த படம் வந்து என்னென்னா, இது ஏன் முக்கியமான ஒரு திரைப்படம் ஆகுது? அதாவது என்னென்னா, இதில் நிறைய லேயர்ஸ். இந்த படம் வந்து ஒரு பஞ்சாப் வாழ்ந்த அமர் சிங் அப்படின்றவர். ஸோ இந்த அமர் சிங்கிறவர் வந்து 27வது வயதிலேயே சுட்டு கொல்லப்பட்டார். அவர் மனைவியோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது சுட்டு கொல்லப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் யார் வந்து சுட்டு கொன்னார்கள், யார் குற்றவாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படவே இல்லை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு தலித். ஒரு சாதாரண பேக்ரவுண்டில் இருந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பாடகனாக அவர் உருவாக்கினார். அவர் வாழ்கிற வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன்னாக இருந்தார். அப்பேற்பட்டவருக்கு என்ன காரணமும் இருக்கும், இவர் எப்படி கொல்லப்பட்டிருப்பார், ஏன் கொல்லப்பட்டிருப்பார், எதனால் கொல்லப்பட்டிருப்பார், சரி இவர் யார், இவர் கொல்லப்படுற அளவுக்கு இவர் யார், இதைத்தான் இம்தியாஸ் அலி வந்து எந்த பாராமுகம் இல்லாமல் ஒரு பயோபிக்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ரவர்ஷியலான அவரோட வாழ்க்கையை வந்து தவிர்த்து அவரை வந்து கொஞ்சம் நமக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியாக கட்டமைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் அப்படி செய்யாமல் அமர் சிங் வந்து வாழ்க்கையில் அவருடைய சில ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே வந்து அவர் வந்து மறைக்காமல் அவாய்டு பண்ணாமல் பதிவு செஞ்சுருக்கிறார் இம்தியாஸ் அலி. அருமையான பாடல்கள், வரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு வந்து கொச்சையான வரிகள், சரிங்களா? அது வந்து நம்ம அந்த வரிகளை வந்து நம்ம நேரில் உச்சரிக்கவே முடியாது. அதுவும் கெட்ட வார்த்தைகள் தான், சரியாக சொன்னேன்னா கெட்ட வார்த்தைகளால் உருவான பாடல்கள் தான். ஆனால் அந்த பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பின்னணியில் தான் அவர் வந்து பாடுறாரு, அமர் சிங்கு. இந்த படம் வந்து எடுத்த உடனே அந்த படம் என்ன எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் வந்து அமர் சிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அவருடைய ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கார் அப்படியே வருது மெதுவாக. எல்லோரும் வந்து குஷியாகிறாங்க, பயங்கரமாக குஷியாகிறாங்க. நமக்கு தெரியுது இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு. கார் விட்டு அவரோட மனைவி அவ வெளியே வர்றாங்க, டக்குன்னு அவரோட நெத்தியில் வந்து ஒரு குண்டு பாயுது, அப்படியே கீழே விழுகிறாங்க. மனைவி அடிபட்டது அந்த புல்லட்டோட இதில் வந்ததுனால அதிர்ச்சியில் சம்கீலான்ற அமர் சிங் வர்றாரு, அவரும் சுட்டு கொல்லப்படுறார் பாயிண்ட் பிளாங்க். எங்கிருந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சது எப்படி என்னன்றது அப்படியே வந்து தெரியல, அப்படியே படம் வந்து ஃபேட் அவுட் ஆகுது. அப்புறம் அவரோட இவங்க இருவருடைய பிணங்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து, அவர் எங்கே வாழ்ந்தாரோ அந்த வீட்டுக்கு வந்து ராத்திரியில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. யாருமே இல்லை, பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ். அவரை சுற்றி அந்த இறப்பில் வந்து டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி பின்னணியில் நடக்கிற கான்வர்சேஷன், ஒவ்வொரு கதாபாத்திரங்க அந்த அவரை சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கமாக சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக
இம்தியாஸ் அலி என்ன பண்ணுறாருன்னா இவரோட வாழ்க்கையை வந்து சொல்கிறார். ஸோ அவர் மேலே எதிர்கருத்து உள்ளவங்க மூலமாகவும் கதையை சொல்கிறாரு, அவரை வந்து கொண்டாடுற நண்பர்கள் மூலமாகவும் கதை சொல்கிறாரு, அவர் உறவினர்கள் மூலமாகவும் கதை சொல்கிறார். ஸோ இப்படி வந்து அந்த கதை வந்து அப்படி போகுது. சரி, இந்த மாதிரி கொச்சையாக இருக்கே அந்த வரிகள், நமக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தலாவது இருக்குமா பார்க்கும்போது அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து துடிப்பான இசையை வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறார், ரசிக்க வைக்கிற மாதிரியான டியூன். அப்புறம் மெயினாக வந்து இதில் நடித்தவர்கள் சொல்லலாம், அந்த கதாபாத்திரம் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஆபாச வரிகள் வந்து நிஜ வாழ்க்கையிலே பாடினாங்க. கெட்ட வார்த்தைகள் வச்சே தான் ஃபுல்லாக பாடுவாங்க, அந்த வார்த்தைகள் கேட்குறதுக்கு பெரிய ஒரு கூட்டம் பஞ்சாப் இதில். ஒரு நாட்டுப்புற பாடல் தான், நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்களும் இந்த மாதிரி இருக்குது, பட் என்னென்னா கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும் அப்படி. ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் இது நேரடியாகவே, ஆனால் என்னென்னா ரொம்ப ஒரு அதில் நடித்தவங்க கூட எப்படின்னா கொஞ்சம் கூட அந்த ஒரு தாங்கள் வந்து ஒரு ஆபாசமான விஷயத்தை பாடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு இசையின் மீது பற்று உள்ளவர்கள் போல வந்து அவங்க படத்தில் வந்து பாடுவாங்க. நிஜத்தில் அவங்க அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர் இவர் அந்த சம்கீலான்ற அமர்சிங் வந்து எப்படின்னா அவர் ஏதோ வந்து ஆபாச வரிகள் மூலம்தான் பிரபலமானார் அப்படின்னா கூட நல்ல பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார், தெய்வீக பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார், எல்லாமே பாடியிருக்கிறார். ஆனால் அது அவருடைய அடையாளம் மெயினாக. ஸோ இந்த கதை எப்படி துவங்குது அப்படின்னா அந்த இறப்பிலிருந்து அவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் அப்பா வந்து எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார், கண் முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு செருப்பில் போட்டு அடிப்பாங்க, அவர் கண்ணில் அப்படியே நிற்கிது. அப்புறம் அதே மாதிரி இவர் வந்து எங்கேயோ ஒரு இதில் வந்து ஒரு செருப்பு தைக்கிற இடத்துல வேலை செய்வார். ஆனால் இசை மேலே ஒரு அபரீதமான ஒரு ஈர்ப்பு. ஸோ பாடல் நல்லா எழுதக்கூடியவர், நல்லா பாடுவார், நல்லா எழுதுவார். அப்போ வந்து புகழ்பெற்ற ஒரு பாடகருக்கு போய் எழுதி கொடுக்குறாரு பாடல்களை. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவர் வந்து சேர்த்துக்கிறார், வேலையை விட்டுட்டு அவர் அந்த இது வர்றாரு. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பாடகர் வராதனால இவர் மேடை ஏறி பாடுறார். அந்த இவர் பாடினதுக்கப்புறம் அவரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு வருது. அப்பேற்பட்டவருக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புகழ் அடைகிறார். ஸோ இப்படி புகழ் அடையும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு துணை தேவைப்படுது. என்னன்னா இவர் கூட பாடுறவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க, ஏன்னா காம்ப்ளிகேட்டடான வரிகளாக இருக்கிறதுனால பெண் பாடகர்கள் துணை பாடகர்கள் வந்து அவருக்கு வந்து நிலைக்கிறதே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு கவுர் வர்றாங்க, அதுதான் வந்து பரிணிதி சோப்ரா. பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிச்சயமாக தயங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் பரிணிதி சோப்ரா வந்து இது வந்து இம்தியாஸ் அலி மேலே கொண்ட நம்பிக்கையில் இந்த கேரக்டரை வந்து ரொம்ப தைரியமாக எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான் பாடுறது, நிஜ வாழ்க்கையிலும் அவங்க அப்படி பாடியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் காதல் அரும்புது, திருமணம் செய்து கொள்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும். அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவியாகவே எல்லா இடத்துல போய் இவங்க வந்து ஹிட் பேர் மாதிரி ஆயிடுறாங்க. இவர் வளரும்போது இவர் சைடு இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான ஏரியாவும் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு முதல் மனைவி இருந்து அவரை வந்து என்னென்னா அந்த மனைவிக்கு வந்து அவர் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப புவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இவரை வந்து மேலும் வளர்ச்சி அடையும் போது அவங்க வந்து அந்த மனைவியை விட்டுட்டு அவங்களுக்கான ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு டார்க் ஏரியாவும் இந்த கதையில் வருது. இவர் பெரிய புகழ் அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா கூட இருக்கிற மற்ற பாடகர்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. அதே மாதிரி மத போதகர்கள் அவங்களும் மிரட்டுறாங்க, மிரட்டுறதோடு இல்லாமல் இவரோட புகழ்லேருந்து இவர்கிட்டருந்து பணமும் பிடுங்குறாங்க, இது ஒரு பக்கமும் நடக்குது. அதே போல் ஒரு சிக் ரயட் நடந்த காலகட்டம், ஒரு உங்களுக்கு வந்து தீவிரவாதிகள் எல்லாமே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம், பஞ்சாபுடைய ஒரு கருப்பு தினங்கள்னு சொல்லுவாங்கள்ல, இந்திரா காந்தி இறந்து அந்த நேரங்கள்லாம் வந்து ரொம்ப அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து இவருடைய பாடல்கள் எவ்வளோ நிம்மதி கொடுத்துச்சு அதையும் இம்தியாஸ் அலி அட்டகாசமாக பதிவு பண்ணிடுறாரு. அந்த ஒரு டார்க் ஏஜ் பஞ்சாபுடைய டார்க் ஏஜ் டைமில் இவர் வந்து இவருடைய பாடல்கள் வந்து மக்களுக்கு எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது படத்தில் வருது. அதே மாதிரி விமர்சனமும் வரும்,
ரொம்ப ஆபாசமாக பாடுறாரு ஆபாசமாக பாடுறாரு இவர். ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் பெரிய புகழ் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து இவர் அதே மாதிரி இவர் தலித்தாக இருந்து முன்னேறினால இந்த உயர் சாதியை அவங்க எல்லாம் சேர்ந்து ஐயோ இவர் என்ன சீப்பாக இருக்கிறாரு, இவர் வந்து ரொம்ப ஆபாசமாக பாடுறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக வந்து ஒரு ப்ரொபகண்டாவும் உருவாகுது. பத்திரிகை மூலமாக அவரை பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி என்னென்னா, அதில் பியூட்டிஃபுல்லாக நிறைய லேடிஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இவருடைய பாடல்களை வந்து விரும்பி கேட்குற மாதிரி. மெயினாக வெளியில் வந்து சீச்சியும்பாங்க, உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்பாங்க. இதுவும் வந்து இயக்குனர் வந்து ரொம்ப ரசனையோட பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி என்னென்னா, என்னதான் விமர்சனம் இருந்தாலும் இவர் எங்கே போய் நின்று பாடினாலும் சரி, அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து இயல்பாக அவரால் கூட்ட முடிஞ்சுது. இந்த கதை வந்து எப்படின்னா, அப்படியே வந்து அவர் வந்து கனடாவுக்கும் போகும். வெளிநாடுகள்லேயும் இவர் வந்து அந்த காலத்தில் வந்து அமிதாப் பச்சன் தான் சூப்பர் ஸ்டார். அமிதாப் பச்சன் வெளிநாடு போய் கலை நிகழ்ச்சி நடத்தினதை விட பெரிய கூட்டம் வந்து இவருக்கு வந்து வந்ததாக படத்தில் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க. இப்படி வந்து கதை வந்து போகும். வெளிநாடுலேருந்து அவர் வந்து திரும்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நலம் விரும்பிகள் வந்து சொல்லுவாங்க. இங்கே சிட்லைட்டை சாம் இங்கே இரு, இப்போதைக்கு நம்ம இந்தியா போக வேண்டாம் அப்படின்னு வந்து அவருக்கு சொல்லுவாங்க. அவருடைய மனைவியும் அதே மாதிரி சக பாடகியும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இப்படி நான் வந்து ஒரு கலைஞனாக இருந்துட்டு இந்த பயத்தோடு வாழ முடியாது, நான் வந்து என்ன பண்ணுவாங்க, மீறி மீறி போன என்னை வந்து கொன்னால் அவங்களுக்கு என்னை கொல்லணும்னா கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அவர் துணிஞ்சு வர்றாரு. அவருக்கு வந்து எப்படின்னா, ஒரு இரண்டாவது தடவை ஒரு குழந்தை வந்து பிறக்குது. பிறந்து கை குழந்தையோடு அவர் வந்து திரும்ப வர்றாரு. கணவன் மனைவி இரண்டு பேர் வந்து பாடுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஆனால் எப்படின்னா, இது வந்து ரொம்ப எபிசோடிக்கலாக அவர் வந்து கதை சொல்லியிருப்பார் இம்தியாஸ் அலி. அது வந்து என்னென்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வந்து இதை வந்து ஒரு பயன்படுத்தியிருப்பார். டாக்குமெண்ட்ரியில் வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லுவாங்க. இது அந்த பாணி அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அந்த ஒருத்தர் டாக்குமெண்ட்ரியில் இருக்கிற மாதிரியே ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்படியே ரியல் விஷுவல் போகிறாரு. அது வந்து ரொம்ப திறம்பட அமைச்சிருக்கிறார். இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் நான் சொல்லுவேன். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராகவும் இருக்குது, ஒரு நல்ல திரைப்படத்துக்கான எல்லா கட்டமைப்பும் இருக்குது, மிக சிறந்த நடிப்பு. இதில் வந்து பரிணிதி சோப்ராவும் அதே மாதிரி அமர் சிங்கா நடித்த தில்ஜித்தையும் பாராட்டியாகும். அவரும் பெரிய பாடகர் தான் தில்ஜித்தும். அவர் வந்து அந்த அமர் சிங்கிற கதாபாத்திரத்துக்குள்ளேயே போய் ஒரு சின்ன ஒரு இது பிசுறு இல்லாமல் ரொம்ப இயல்பாக, அதே மாதிரி எப்படின்னா அவர் ரொம்ப ஹம்பிளான பர்சன் கூட. மிகப்பெரிய புகழ் அடைந்தாலும் அவர் வாழ்நாள் முழுவதும் வந்து ஒரு கிரவுண்டடாகவே அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அந்த கேரக்டர் வந்து நடித்த தில்ஜித் வந்து அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து தில்ஜித், பரிணிதி சோப்ரா, ஏஆர் ரஹ்மான், அதே மாதிரி இமித்யாஸ் அலி. இமித்யாஸ் அலி மிக சிறந்த ஒரு இயக்குனர். அபாரமான ஜப் வி மெட், ஹைவே, இந்த மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். ராக் ஸ்டார் அந்த மாதிரி அவர் படங்கள் எப்போவுமே இசை வந்து ஒரு நல்ல ஒரு இசையை வந்து அவர் படங்களை வந்து பார்க்க முடியும். நல்ல ஒளிப்பதிவையும் நல்ல இசையும் இம்தியாஸ் அலி படத்தில் இருக்கும். இந்த படமும் அதே போல் ஏஆர் ரஹ்மானோட இணைஞ்சதுனால, அதுவும் ஒரு பாடகரோட வாழ்க்கையின் போது ரஹ்மான் வந்து ரொம்ப 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 நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஏஆர் ரஹ்மானோட இசை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு கிளாசிக்கலாக, அதே போல் அதை ரூட்டடாக, அது போக வந்து அது ஒரு டபுள் மீனிங்கு ஸ்ட்ரெயிட் மீனிங் வரிகள் இதெல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. விஷுவல்ஸும் அதே மாதிரி இந்த படத்தில் ஃபொன்சேகா அப்படின்றவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் விளம்பரத்துறையிலிருந்து வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவரோட பின்னணி எனக்கு தெரியாது, இனிமேல் தான் அவர் பின்னணி என்னன்னு பார்க்கணும். அவரும் இந்த படத்தில் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒரு பிளர்டு விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜில் வந்து இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை கட்டமைச்சிருக்க, குறிப்பாக ஒரு காலகட்டத்தை வந்து ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக போகாமல் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனில் வந்து அந்த ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்துட்டு ஒளிப்பதிவில் வந்து அந்த காலகட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாமல்
ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் ஸ்கீமோடு தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். சம்கீலா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு என்டர்டெய்னர், ஒரு நல்ல பயோபிக், ஒரு பாடகரோட வாழ்க்கை, அதே போல் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தருணம். இந்த படம் வந்து எப்படின்னா, ஏன் இதை வந்து பார்க்கணும், குறிப்பாக ஃபிலிம் மேக்கர்ஸ், திரைத்துறையில் இருப்பவர்களும் மற்றவர்களும் இந்த படத்தை பார்க்கணும். எப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை எப்படி ஹேண்டில், இது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டு, ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக, ஒரு சின்ன உறுத்தலும் கூட இல்லாமல், உண்மையை சொல்லப்போனால் வந்து ஒரு ஹிந்தி மொழியில் இருக்குது, ஹிந்தி மொழி தெரியாதவங்க வந்து ஒரு குழந்தைகளோடு உட்காந்து சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தா இது நல்ல படம் தான். அந்த பாடல் வரிகளை தவிர குழந்தைகளும் கூட பார்க்க முடியும். அந்த மாதிரியான அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் வந்து இம்தியாஸ் அலி கொடுத்துருக்கிறாரு. இம்தியாஸ் அலியுடைய இதுவரை இயக்கிய படங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சம்கீலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.